ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு என் அழகிய இல்லம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு 5 நிமிஷத்துல ஹெல்த்தியான உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நம்ம செய்ய போறோம். உருளைக்கிழங்கு இருந்தா உடனே 5 நிமிஷம் கூட அதிகமே அதுக்கு செய்யறதுக்கு, அவ்வளோ ஒரு ஈஸியான முறையில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுட்டே ஒரு ஈவினிங் வந்து ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு செய்யலாம். கண்டிப்பாக இதுக்கு தொட்டுக்க சான்ஸ் தொட்டு மேலே வந்து நல்ல கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கும். வாங்க, எப்படி செய்ய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பில்லின் ஆன் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணாதான் நான் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவையும் பார்க்கலாம். நான் 2 உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி கழுவி வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு பவுல் வச்சு நம்ம துருவுறதை வச்சு நல்லா துருவி போதேன். இது மாதிரி துருவிட்டு இதை ஒரு ஒயிட் துணி வச்சு அந்த இதில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி போட்டுடுங்க, போட்டுட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துடுங்க. இது ஊறவோ எதுவுமே தேவையில்லை. எவ்வளோ டைட்டாக பிழிய முடியுமோ நீங்கள் அவ்வளோ பிழிஞ்சுங்க. பாருங்கள் அடியில் எப்படி எல்லாமே தண்ணி அந்த ஸ்டார்ச் எல்லாமே வந்துடுச்சு, அப்போ தான் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது. இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துட்டோம். பாருங்கள் தண்ணியே கிடையாது, இது ஒரு பவுலில் சேர்த்துட்டோம். இப்போ இது கூட வந்து சீரகம் 1/2 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் 1/2 ஸ்பூன் பொடியாக கட் பண்ணது சேர்த்துப்போம். பச்சை மிளகாய் 1/1 பொடியாக கட் பண்ணது சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் வேணும்னா, காரம் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம், இல்லை மிளகுத்தூள் கூட போட்டுக்கலாம். மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் கூட போடலாம், நம்மளோட விருப்பம் தான் அது. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துப்போம். சுவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நிறைய போட வேண்டாம், 2 ஸ்பூன் போதும். மைதா மாவு 2 ஸ்பூன், நான் 2 ஸ்பூன் தான் சேர்த்துறேன், ஏன்னா 2 உருளைக்கிழங்கு தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் விடாமல் அதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். அது இந்த மாதிரி பிசைஞ்சு முடித்த உடனே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள் நல்லா உருளைக்கிழங்கு, அது அப்படியே தெரியும். இப்போ ஒரு சின்ன சின்ன பீஸாக எடுத்து நமக்கு எந்த ஷேப் வேணுமோ, நீங்கள் வட்டமாகவோ இல்லை ரவுண்டாகவோ, இது நீளமாகவோ இல்லை சிலிண்டர் மாதிரியோ இல்லை முக்கோணம் மாதிரியோ எந்த மாதிரி சரி, பிரெட் க்ரம்ஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி எல்லாமே பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண வேண்டியதாக. பாருங்கள் இந்த மாதிரி நான் சின்ன சின்னஸாக போடுறேன். உங்களுக்கு எந்த சைஸ் நீங்கள் மாடல் வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், பிரெட் க்ரம்ஸ் போட்டு. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, இதை போட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா பொறிச்சு நம்ம எடுத்துடணும். நம்மளோட உருளைக்கிழங்கு வச்ச ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும், செம்ம ஹெம்மியாக டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்க சாஸ் தொட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். அந்த பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதாங்க. ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் டீ காஃபி பால் காயறதுக்குள்ளவே நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் இது டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் முக்கோணம் மாதிரி இல்லை சதுரமா இல்லை செவ்வக மாதிரி எந்த மாடல் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.